என்ன பேசுகிறார்? தானம் என்ன? என்ன ஹராம். தானம் என்ன? என்ன ஹராம். தருவம் அப்படின்னா என்ன? மறுமையில் தண்டனை கேட்கிறது. அப்ப என்ன நரகம்? சகோதரர்களே, உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு கருத்து முதல் தடவையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது கருத்து முதல் தடவையாக சொல்லப்பட்டிருக்கிறது? எனது ஃபேஸ் கவர் பண்ண நரகம், ஹராம். நாளை மறுமை நாளில் வந்து தண்டனை இருக்கிறது. இது ஏன் இந்த முடிவுக்கு வந்தீர்கள்? இவங்க சாணுக்கு சாண், மூலத்துக்கு மூலம், வசனத்துக்கு வசனம் பின்பற்றுகின்ற அறிஞர் கூட, இந்தியாவில் உள்ள அறிஞர் கூட என்ன சொல்றா தெரியுமா? அவர் ஃபேஸ் கவருக்கு ஃபுல் அட்டாக். அவர் கூட நீங்க தர்ஜமா எடுத்து பாருங்க, சொல்றது என்ன தெரியுமா? ஃபேஸ் கவர் பண்ணுவது கட்டாயம் கிடையாது, ஆனால் விரும்பியவர்கள் அணியலாம், இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. அப்ப இதுல இவர் என்ன சொல்றாரு? பிஜே சொல்லாத நம்ம முதல் தடவையாக சொல்லி இருக்கிறோமாம். பிஜே சொல்லாத எங்க நீங்க சொன்னீங்கன்னு கேட்டாரே, அவரே ஒப்புக்கொள்றாரு, அவட வாயில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. பிஜே சொல்லாத இவங்க தான் முதல் தடவையாக சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏத்துக்கிறீங்களா? உங்க வாயில பண்ணி நம்ம தக்கீது வாதி இல்லை என்பதை. எவ்வளவுதான் அடுக்கடுக்கான சான்றுகளை வச்சாலும் மதுகபுவாதிகளை போலதான், மதுகபு விவாதத்தில் மதுகபு குப்பைன்னு எவ்வளவு தோதரிச்சு காட்டினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. தலைப்புக்கு மாட்டோம், தலைப்புக்கு மாட்டோம்னு எஸ்கேப் ஆகி போவாங்க.